எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. இப்பதான் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். ஒரு டைலமா லைவ் போடலாமா வேண்டாமா போடலாமா, அதனால கர்த்தருடைய வார்த்தை இருந்ததுனால லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு வந்துட்டோம். After a long ministry, we just came home and we were in dilemma to put this live or not. But because God spoke to us and we have His word right now, we came on live. எங்க சவுண்ட் கிளியரா இருந்தா கிளியர் நீ போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபாஜி அவர்கள் வாட்சிங் வருது. ஜோசப் விஜய் அவர்கள், தேங்க்யூ. கிளியர் பாஸ்டர், தேங்க்யூ. கிப்சன் அவர்கள், கிளியர் பாஸ்டர், ஓ தேங்க்யூ சோ மச். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. Praise the Lord, praise the Lord. Hallelujah. Hallelujah. அநேக நேரத்துல நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய விஷயத்துல சோர்ந்துறோம். Many times we work very hard for certain things and we go weary if we don't get it. கிறிஸ்துவ வாழ்க்கையில ரகசியம் என்னன்னா, Do you know the secret in Christian life? கர்த்தர் செய்யிறது. God will come down to do everything. கர்த்தர் நமக்காக செய்யிறது. God will do everything for us. முடிந்ததென்று முடித்து வைத்த கர்த்தர். Oh, he finished everything saying it is finished. ரொம்ப போராடிட்டே இருக்கீங்களா, முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்களா, ஏதாவது பண்ணனும் முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்களா, முடியலையா? Are you struggling so much to do something and now you cannot do anything? மாத்திரை சாப்பிட்ட முடியல, அல்லது போராடி பிசினஸ் பண்ணியும் முன்னேற்றம் இல்ல, வேலையில எதுலயும் முன்னேற்றம் இல்லையா? Oh, you have taken tablets. Still you cannot do anything, maybe in your business, in your work, you are hard working but you cannot receive anything in return. Or kurippitta paavathila poraadi vidudhalai illaya? Oh, first in a certain kind of sin you are struggling with it and you still you don't be delivered. Today God is speaking to you. Na seiyatom. Let me do that. நீ நான் செய்வதற்கு இடம் கொடு. You give room for me to do everything in your life. காண ஒரு கல்யாணத்துல எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணு நடக்கல. In the marriage of Ghana, they are doing many things but they cannot do anything. இயேசுநாதருக்கு இடம் கொடுத்த உடனே, when they give room for Jesus, காரியம் மாறியது. The things are changing. சீடர்கள் போட்ல தண்டு வலிக்கறாங்க எவ்வளவு முடியுமோ. The disciples, they are rowing the boat, how much ever they can able to do, they do it. முடியல. But they cannot do. இயேசுவுக்கு இடம் கொடுத்த உடனே, when they gave room for Jesus Christ, அற்புதம் நடந்தது. Oh, then they can. இதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், there was a miracle. Today God is saying to you, உன்னால முடியாது. Yes, it is true, you cannot do it. ஆனா நான் செய்வேன். But I will do it for you. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Amen. The Lord will do everything for me. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. பாடுங்களேன். எனக்காக யாவையும் செய்பவரே, ஓ செய்து முடிப்பவரே. இன்பாருங்கள் என் சுமைகள், சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. எஸ்ஐயா சொல்லுங்க, என் முன்னே நிறுத்திருக்கிறோம்பா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஏசையா, ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. கர்த்தர் சொல்லுகிறார், God is saying to you, நான் உனக்கு செய்து முடிப்பேன். I will do things. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். I will give you the rest. Moses சொல்லுகிறார், எப்படி இவ்ளோ பெரிய தேசத்தை சுதந்தரிக்க. Moses is saying, நான் எப்படி இந்த ஜனங்களை அழைச்சிட்டு போக முடியும். How I can just lead these many people and go and inherit some other and nation. சொன்னார், God said to him, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். My presence shall go before you. நான் உனக்கு இளைப்பாறுதலை, and I will give you the rest. அவ்ளோ பெரிய வேலை தான், ஆனா நீ இளைப்பாறுதலோட தான் செய்ய முடியும். Yes, it is a very big task,
but you will do or complete it. நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். And today God is saying this to you. நீ ஏன் டென்ஷனா இருக்கறப்பா? Why are you so tense? ஏன் உடைஞ்சி போய் இருக்கற? Why are you broken? உன்னால முடியாது. Yes, you cannot do that. எனக்கு இடம் கொடு. You give room for me. ஓ, நான் செய்து முடித்த கிரியைகளை நீ இளைப்பாறிக் கொண்டிரு. And you be in rest on all the finished work whatever that for you I will do it for you now unakku say yes I'm going to do it for you oru vasanathu ungalukkaga na vaasikkire let me read a verse for you amos 9th adhigaram 12th vasanam amos chapter 9 verse 12 annalile vilundu pona daavidin koodarathe na thirumba edupithu adan thirappugalai adaithu அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 9:12. So that they may possess the remnant of in Edom. In the day I will restore. In 11. Yes. In that day I will restore David's fallen shelter. I will repair its broken walls and restore its ruins and will rebuild it at as it is used to be. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, விழுந்து போன நிலைமை, yes, maybe the fallen situation, உடைஞ்சு போன நிலைமை, broken situation, திறப்பு ஓட்டெல்லாம் விழுந்து போன ஒரு கூடாரம், the tent is not proper, yes, hallelujah, hallelujah, ruined, yes, broken, ruined, உடைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா You have been broken and watching this குடும்ப life, உறவுல right? உடைக்கப்பட்டு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. In your family life you have been broken and you watch oh, this life. ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்பிக்கை இல்லாம ஊழியத்துல நம்பிக்கை இல்லாம உடைஞ்சு போயிருக்கீங்கல்ல. In your spiritual life there is no hope, in your ministry there is no hope. கர்த்தர் சொல்லுகிறார். God is saying to you. நான் உன்னை கட்டுவேன். I will rebuild. நான் கட்டி எழுப்புவேன். I will build you. நீ ஒன்னு செய்ய வேண்டாம். You don't want to do anything. Hallelujah. Hallelujah. கர்த்தர் வேலையை கட்டுகிறார். God is building your job. கர்த்தர் உங்க வீட்டை கட்டுகிறார். God is building your home. கர்த்தர் உங்கள் சபையை கட்டுகிறார். God is building your church. Hallelujah. 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 நண்பர்களே, my dear beloved. ஏன் உடைப்பு வருகிறது? Why this broken situation is coming? அதை மாத்திரம் சொல்லி நான் ஜெபத்துக்குள்ள நடத்த வரேன். I want to share only that and I want to pray for you. ஆமோஸ் 6 அதிகாரம். ஆமோஸ் chapter 6. I'm really sorry. Yes. Yeah. ஆமோஸ் 6 அதிகாரம் 11 வசனம். ஆமோஸ் chapter 6 and verse 11. இதோ கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார், பெரிய வீட்டை திறப்புகள் உண்டாகவும் சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாகவும் அடிப்பார். For the Lord has given the command and he will smash the great house into pieces and the small house into bits. இந்த வெடிப்புகள் இந்த இதெல்லாம் ஏன் வருது? Why does he smash the house? இந்த அதிகாரத்துல கர்த்தர் அதுக்கு ரீசன் சொல்லுகிறார். Here in this chapter God is giving a reason. ஆமோஸ் 6 அதிகாரம் 1 வசனம். When you read Amos chapter 6 and verse 1. நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள், சமாரியாவின் பர்வதத்தை நம்பி கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஐயோ. Woe to you who are complacent in Zion and you who feel secure on Mount Samaria. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த கூடாரம், அது தொழிலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஜப வாழ்க்கையா இருக்கலாம், அதுல நிர்விசாரம் வரும் பொழுது உடைக்கப்படுகிறது. So whatever God has given you in your life, maybe your family, your job, your business, whatever the thing which God has given to you, if some insecure is coming in, carelessness, that, carelessness is coming in that particular thing. கல்பானவர்களே, my dear beloved, நிர்விசாரம் உடைச்சிரும். The carelessness will break everything. Hallelujah.
அது மாத்திரமல்ல, சமாரியாவின் பர்வதத்தை நம்பி கொண்டிருக்கிறவர்கள், and those who feel they are secure in Mount Samaria. என கண்பானவர்களே, my dear beloved, கர்த்தர் நம்பிக்கையா வைக்காம, if you don't believe in the Lord, oh, வேற யாரையோ வேற எதையோ நீங்க நம்பிட்டு இருந்தீங்க, and you have all your hope upon something or someone, திருப்பு உண்டாகும், அழிந்து போகிற நிலைமை வரும். There will be some destruction happening. நீங்க கர்த்தரிடத்துல திரும்புவோம். Today let us turn to the Lord. ஆண்டவரே, Lord, என ஒப்பு கொடுக்கறேன்ப்பா. I submit myself. உங்களை மாத்திரம் நம்புறேன்ப்பா. I believe only you. நீங்க எனக்கு கட்டுங்கப்பா. You build it. உடைஞ்சு போனதை நீங்க கட்டுங்கப்பா. Whatever is broken, you build it for me, Lord. இன்னும் ஒரு காரியம் கூட, 13 வசன வாசிறேன் நான். One more thing I want to read, verse 13. நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழுகிறார்கள். And you who rejoice in the conquest of the Lodebar and say, did we not take Karnam by our own strength? நம்முடைய சொந்த ஸ்ட்ரெngth நம்பும் பொழுது, when we just believe on our own, நான் பண்ணிருவேன், ரெண்டு மாசத்துல இந்த கடனை முடிச்சிருவேன், ரெண்டே மாசம் தான் பாருங்க எப்படி ஆயிருவேன், அப்படிலாம் நம்ம பெருமை பாராட்டி இருந்தா, in 2 months I can do this, I can do that. If we just have all those pride within us, வசனம் சொல்லுகிறது, the verse say, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து, oh yes Lord, because of you I can just go, தேவனாலே மதிலை தாண்டுவேன், and because of God I will just, கர்த்தர் இல்லாம சுயத்துல பேசும் பொழுது பிரச்சனை, if God is not there and we just speak about I, then there comes, தேவனாலே பேசும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், but when we speak for God and through God, then there is a blessing. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். Let me pray for you. கர்த்தர் சொல்லுகிறார், actually Lord is speaking to you. உடைஞ்சு போன வாழ்க்கையை நான் கட்டட்டும். Whatever the broken life, உங்க கைமீறி போயிட்டு இருக்கிற காரியத்தை நான் செய்யட்டும். Whatever is going out of your hand, let me bless it. நாங்க ஜெபிக்கட்டுமா? Shall we pray for you? Thank you Lord, thank you Lord. Hallelujah. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே, பரிந்துரைகள் செய்யாததை அரன் கிருபை செய்திடுதே என் கை. தகப்பனே, வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், நாமத்தினால என்னால இதை சரி பண்ண முடியலையே, இந்த உடஞ்சு போன நிலைமைய சரி பண்ண முடியலையே, இந்த உடஞ்சு போன வாழ்க்கை என்னால எந்த முயற்சி பண்ணாலும் முடியலையே, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வாங்க நினைக்கிற என்னால வாங்க முடியலையே, இந்த குறிப்பிட்ட பலவீனத்தில் இருந்தால குறிப்பிட்ட நோயிலிருந்து பாவத்திலிருந்து விடுபட முடியலையே, சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்டும், இப்ப உங்க மகிமை இறங்கட்டும்பா, நீங்க சொன்னீங்களே நான் செய்வேன், நான் எடுப்பிப்பேன், நான் திறப்புகளை அடைப்பேன், நான் கட்டுவேன், திரும்ப பழைய நிலைமையில நான் ஸ்தாபிப்பேன், நீங்களப்பா உங்க வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எழும்புங்க, நீங்க கட்டுங்க, நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா, உங்க கரத்தை உங்க பிள்ளைகள் பாருங்க, ஓ என்னுடைய கரத்தையும் பலத்தையும் தெரிவிப்பேன் சொன்னீங்களப்பா, உங்க கரத்தையும் பலத்தையும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து, நன்றி, உடைந்த போன நிலைமையில நீங்க உங்க உங்க நீங்க தூங்குற இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறார், ஆமென், உடைந்த நிலைமைதான், உடைந்து போன ஒரு நிலைமைதான், இனி அதுல எதுவும் செய்ய முடியாது, முடிச்சுக்க வேண்டிய ஒரு நிலைமை, கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை அளிக்கிறார், கிருபை இறங்கி வருகிறார், ஹல்லேலூயா, முடியாத நேரத்துல தகுதி இல்லாத நேரத்துல தாங்குகிறது, ஓ நன்றி அப்பா, தாங்கிக் கொள்ளுவது, அவருடைய இரக்கத்தை காண்பிப்பது, அந்த கிருபை, அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அன்பு, தேவ பிள்ளை உங்க மேல இறங்கி வருகிறதை பார்க்கிறேன், நீங்க நீங்க படுக்கிற இடத்துல இருந்து இந்த லைவை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார், நிரப்புகிறார், இப்போதே இப்போதே
தேவ வல்லம் அவங்க மேல இறங்கி வருகிறது. நன்றி அப்பா, நன்றி. உதவி செய்கிற அந்த கிருபை இறங்கி வருகிறது. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை தம்மிடமாய் சேர்த்து கொள்ள அவர் வாஞ்சையா இருக்கிறார், சேர்த்து கொள்ள வாஞ்சையா இருக்கிறார். பிசாசு நுகங்கள் முறிக்கப்படுகிறத பார்க்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின எல்லா பொல்லாத பிசாசு நுகம் முறிக்கப்பட்டு கொண்டிருக்கு. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. அந்த நுகத்தின் மேல அவிசுவாசம் எழுதியிருக்கிறத பார்க்கிறேன். அவிசுவாசத்தின் நுகம் பொல்லாத பிசாசு, ஓ இது ஒன்னால முடியாது, இது இது சாட்சியம் இல்ல, காரியம் கர்த்தர் செய்ய மாட்டார்னு பொய்ய அவிசுவாசத்தை விதைச்சு வச்சு அத கழுத்துல நுகம் போல ஒரு ஒரு பெரிய சுமைய போல அவங்க மேல வைத்திருக்கிறது ஆண்டவர் காண்பிக்கிறார். அதை இப்போது இப்போது அது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிற இந்த வேளையில, தெய்வ வார்த்தை வெளிப்படுகிற இந்த வேளையில அப்படிப்பட்ட நுகங்கள் உடைக்கப்படுகிறது. தேவனை நம்ப முடியாதபடி ஓ இறங்கி இருக்கிற அந்த தோல் மீது இருக்கிற அந்த நுகங்கள் முறிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். Nandri, Nandri. Oh, whichever the yoke is burdening you more in your shoulders so that you cannot able to believe in the Lord. Right now, God is breaking the yokes. Yes. Amen. Hallelujah. Yes. As you hear the word of the Lord right now, He is breaking all the yokes. Nandri, Appa. Nandri, Nandri. Nandri, idu dirka darshanamana vaarthai. Kathar ungalai viduvikkirar. Ippode, ippode. Deva vidudhila unga mela irangi varugirathu. Parisutha aaviyanavar. He is an omnipotent. Hallelujah. Sarva vyabi. Avar engum stham. வியாபித்திருக்கிற தேவன், அவர் எங்கும் இருக்கிற தேவன். நான் ஜெபிக்கிற இந்த வேளையில அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர்றேன். ஓ அந்த இடத்துல என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்க இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. உங்களை விடுவிக்கிற தேவ பிரசன்னம் நீங்க எங்க இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் அந்த இடத்துல இப்போ இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஓ தேவனுடைய வல்லம அப்பாவுடைய பிள்ளையை நிரப்புகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். டிராவலிங்ல இருக்கிற அன்பு மகளே, கர்த்தருடைய வல்லம உங்களை நிரப்புகிறது நான் பார்க்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஹத்தனா ஷேபில தரபாதா கனமா. ஓ நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவர். நன்றி, நன்றி, நன்றி. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எழுப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. விழுந்து போன இடிந்து போன குடும்ப வாழ்க்கையை நீர் மறுபடியுமாக கட்டு வைப்பதற்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மறுபடியும் நீங்க கட்டுகிறதற்காக நன்றி. உடைந்து போன வாழ்க்கை, உடைந்து போன குடும்ப வாழ்க்கை மறுபடியுமாக மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஒரு சின்ன சாட்சி, நேற்று தினத்துல ஒரு அன்பு சகோதரி கண்ணீரோடு தொலைபேசியில தொடர்பு கொண்டாங்க. பாஸ்டர், என் மகள் ஒரு வாரமா ஒழுங்கா சாப்பிடல, 3 வயதாகிற மகள் ஒழுங்கா பேசல, இன்னும் டாக்டர்கிட்ட செக் பண்ணதுக்கு டாக்டர் ஆர்டிசம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டாங்க. கண்ணீரோடு அழுகுறாங்க. எழுதி கொடுத்துட்டாங்க, ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு சைக்கட்ரிஸ்ட் பார்க்க சொல்லிட்டாங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு, இல்ல அது ஆர்டிசம் இல்ல, நான் சொன்னேன் நீங்க நம்ம ஜெபம்னா சரியாயிடும். அவங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிறனால வந்துட்டாங்க, அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டார், நாங்கள் வந்துட்டோம். வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை ஃபோனில் பேசுகிறான், அவங்க பெரிய பாட்டு ஹலோ அப்படின்னு பேசுகிறாலாம், 2 இட்லி சாப்பிட்டாலாம், அப்படி பெரிய மாற்றம் அவங்களுக்கு நம்பவே முடியல. ஒரு வரம சாப்பிடவே இல்லை, 2.5 வயசு பிள்ளை தான், கையை கடிச்சிட்டு இருந்த பிள்ளை. கர்த்தர் மகளை தொட்டார், அப்போதே ஒரு விடுதலை. ஆண்டவரால கூடாது, ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுகிறேன், உன் வாழ்க்கைய நான் கட்டி எழுப்புகிறேன். உன்னால கட்ட முடியல, கவலைப்படாத, உடஞ்சு போயிருக்கு, நான் உன்னை கட்டி எழுப்புகிறேன். கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தான். God bless you. God bless.